ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு லெசனில் நம்ம பார்க்க போகிறது ஹவு டு யூஸ் கேன் அண்ட் குட். அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோஸ். அண்ட் ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கேன் அண்ட் குட் எப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, முக்கியமாக வந்து ஒரு ரெண்டு சிச்சுவேஷனில் தான் கேன் அண்ட் குட் வந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். என்னெல்லாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் எபிலிட்டி, அதாவது நமக்கு வந்து முடியக்கூடிய விஷயம், நம்மளால் முடியும், இந்த விஷயம் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிற விஷயங்கள், எபிலிட்டி. நெக்ஸ்ட் ஒன் ரெக்வெஸ்ட், யார்கிட்டையாவது எனக்கு ப்ளீஸ் இதை கொஞ்சம் செஞ்சு தர முடியுமா, இப்படி பண்ண முடியுமா அப்படிலாம் கேட்குறதுக்கு குட், கேன் ஆர் குட். ரெண்டு இந்த ரெண்டு சிச்சுவேஷன் தான் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது. அண்ட் ஸோ லெட்ஸ் சீ த எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து எங்கெல்லாம் இருக்கு கேன் அண்ட் குட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கேனுடைய பாஸ்ட் ஃபார்ம் வந்து குட், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம எபிலிட்டியில வந்து எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கேன் வச்சு இங்கே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, குட் வச்சு இங்கே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இப்போ ரெண்டையும் பார்த்தோன்னா நமக்கு நல்லா கிளியரா ஒரு ஐடியா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன், சி ஐ கேன் ரீட் ஃப்ரெஞ்ச். இப்போ கேன் வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் போடுறோம், I can read French. அப்படின்னா என்னால் ஃப்ரெஞ்ச் ரீட் பண்ண முடியும். இப்போ ஃப்ரெஞ்சில் ஒரு பாசேஜ் கொடுத்தா என்னால் ரீட் பண்ண முடியும், அதாவது இப்போ முடியும், ப்ரெசென்ட்ல இப்போ என் கையில் கொடுத்தா என்னால் ரீட் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஐ கேன் கிளைம் தட் ட்ரீ, என்னால் அந்த மரத்து மேலே ஏற முடியும். இப்போ இதெல்லாம் வந்து கேன் வச்சு சொல்றதெல்லாம் இப்போ ப்ரெசென்ட்ல என்னெல்லாம் என்னால் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி. I can climb the tree, என்னால் இந்த மரத்து மேலே ஏற முடியும். Then I can play the piano, என்னால் பியானோ வாசிக்க முடியும். Next one, I can cook for 100 people, ஒரு 100 பேருக்கு என்னால் சமைக்க முடியும், சமையல் பண்ண முடியும். இதெல்லாம் ப்ரெசென்ட்ல உள்ள எபிலிட்டி, இப்போ அட் ப்ரெசென்ட் என்னால் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்றது வந்து கேன் வச்சு பார்க்குறோம். அண்ட் இப்போ அதே இது குட்ல வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ கேனுடைய பாஸ்ட் ஃபார்ம் குட், அதே இது எபிலிட்டி வந்து பாஸ்ட்ல வந்து சொல்றதுக்கும் வந்து நம்ம குட் யூஸ் பண்றோம். சி ஐ குட் ரீட் ஃப்ரெஞ்ச் இன் மை காலேஜ் டேஸ், அப்படின்னா என்னுடைய காலேஜ் டேஸ்ல என்னால ஃப்ரெஞ்ச் ரீட் பண்ண முடிஞ்சது. அப்போ என்ன அர்த்தம், இப்போ என்னால் முடியல, அப்போ முடிஞ்சது. ஐ குட் ரீட் ஃப்ரெஞ்ச் இன் மை காலேஜ் டேஸ், என்னோட காலேஜ் டேஸ்ல என்னால ஃப்ரெஞ்ச் ரீட் பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஒன், I could climb the tree when I was young. இப்போ சின்ன பசங்களாக இருக்கும்போது எப்போவுமே நம்மளால் ஈஸியாக எதுலனாலும் ஏறிட முடியும், கொஞ்சம் பெரியவங்களானதுக்கப்புறம் ஏறுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்ம பெருசு ஆனதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம்ல, நான்லாம் சின்ன வயசில் ஏதாவது ஒரு பழைய மரம்லாம் இருக்குது, ஓல்டு ட்ரீ எல்லாம் பார்த்தோன்னா நம்ம சொல்லுவோம், இந்த மரத்து மேலெலாம் நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஏறி உட்காருவேன், என்னால் இது மேலே இவ்வளோ பெருசாக ஏற முடியும் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதுதான் அது. ஐ குட் கிளைம்ப் த ட்ரீ வென் ஐ வாஸ் யங், நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது இந்த மரத்து மேலெல்லாம் நான் ஏறிடுவேன், நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற மரம் எதையாவது காமிச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிற மாதிரி, நான் சின்ன வயசுல இந்த மரத்து மேலெல்லாம் ஏறிடுவேன் அப்படி சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், ஐ குட் பிளே த பியானோ 10 இயர்ஸ் பேக், 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னால் பியானோலாம் வாசிக்க முடிஞ்சது. மேபி அந்த டைமில் கிளாஸஸ் போயிட்டு இருந்துருக்கலாம், அப்போ வந்து படிச்சுட்டு இருந்ததுனால வாசிக்க முடிஞ்சது, பட் இப்போ மறந்து போயிடுச்சு எல்லாம், அதனால இப்போ முடியல, அப்போ முடிஞ்சது. ஐ குட் பிளே த பியானோ 10 இயர்ஸ் பேக், 10 இயர்ஸ் பேக் என்னால் பியானோலாம் வாசிக்க முடிஞ்சது, ஏன்னா அப்போ ஞாபகம் இருந்தது, இப்போ ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில். நெக்ஸ்ட் ஒன், மை கிரானி குட் குக் ஃபார் 100 பீப்புள் வென் ஷி வாஸ் யங். மை கிரானி அப்படின்றது வந்து ஒரு ஸ்லாங் வேர்ட் மாதிரி, கிராண்ட் மதருக்கு நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட். மை கிரானி குட் குக் ஃபார் 100 பீப்புள் வென் ஷி வாஸ் யங், வென் ஷி வாஸ் யங் அப்படின்றது என்னுடைய கிராண்ட் மதர், என்னுடைய பாட்டி 100 பேருக்கு கூட சமைப்பாங்க, அவங்க வந்து கொஞ்சம் யங்காக இருக்கும்போது, இப்போ வந்து ரொம்ப ஓல்ட் ஆகிட்டாங்க அதனால சமைக்க முடியல, பட் அவங்க யங்காக இருக்கிற டைமில் அவங்களால 100 பேருக்கு கூட சமைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சென்டென்ஸ். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டிஃப்ரென்சியேஷன். இந்த கேன் எல்லாம் வந்து இப்போ ப்ரெசென்ட்டில் என்னெல்லாம் உங்களால் செய்ய முடியும் அப்படின்றது ப்ரெசென்ட், ஐ மீன் கேன், இப்போ என்னால் இதெல்லாம் பண்ண முடியும், என்னால் இப்படி ஓட முடியும், என்னால் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ஓட முடியும், என்னெல்லாம் இப்போ செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து கேன் யூஸ் பண்ணி சொல்கிறோம். குட் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஐ மீன் பாஸ்ட் டென்ஸில், என்னால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் செய்ய முடிஞ்சது, இப்போ ஆனால் முடியல,
என்னோட ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் செய்ய முடிஞ்சது, இப்போ செய்ய முடியல. என்னுடைய பாட்டிக்கு வந்து யங்காக இருக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் 100 people கூட சமையல் பண்ண முடியும் அவங்களால, ஆனால் இப்போ முடியல. இந்த மாதிரி பழைய விஷயம், முடிஞ்சு போன விஷயம், அப்போ நமக்கு என்னெல்லாம் முடியும் அப்படின்றத சொல்றதுக்கு குட் வச்சு சொல்லலாம். அண்ட் இப்போ கேன் அண்ட் குட் எப்படி வந்து ஒரு ரெக்வெஸ்டுக்கு எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது பார்க்கலாம். லுக் அட் த எக்ஸாம்பிள்ஸ். கேன் யூ எக்ஸ்பிளைன் திஸ் லெசன், குட் யூ எக்ஸ்பிளைன் திஸ் லெசன். இப்போ ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு, பட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, கேன் யூ எக்ஸ்பிளைன் திஸ் லெசன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ இருக்கும்போது ஏதாவது ஒரு லெசனில் வந்து உங்களுக்கு டவுட் இருக்கு, ஸோ ஒரு உங்களுக்கு அது கிளியராக புரியல அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போம், எனக்கு இந்த லெசன் கொஞ்சம் புரியல, இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு கேட்போம்ல. அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது, ரொம்ப கேஷுவலாக பேசும்போது நம்ம வந்து கேன் யூ எக்ஸ்பிளைன் திஸ் லெசன் அப்படின்னு கேட்குறோம். பட் அதே இது உங்களோட டீச்சர் கிட்ட போயிட்டு நீங்கள் கேட்குறீங்க, அந்த லெசன் வந்து நீங்கள் சப்போஸ் அவங்க இந்த லெசன் நடத்தும் போது நீங்கள் இல்லை கிளாஸில், ஸோ அகேன் டீச்சர் கிட்ட போயிட்டு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, அந்த நேரம் குட் யூ எக்ஸ்பிளைன் திஸ் லெசன் ப்ளீஸ். அண்ட் ப்ளீஸ்ன்றது வந்து ஆப்ஷனல், சம்டைம்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்லை பண்ணாமையும் இருக்கலாம். பட் பேசும்போது நிறைய பேர் வந்து ப்ளீஸ் சேர்த்து சேர்த்து தான் பேசுவாங்க. குட் யூ எக்ஸ்பிளைன் திஸ் லெசன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறது, ஆக்சுவலாக குட் அப்படின்றது ரொம்ப ஒரு பொலைட் ஃபார்ம் ஆஃப் ஆஸ்கிங் சம்திங் அப்படின்றது. கேன் அப்படின்றது வந்து ரொம்ப கேஷுவல் இன்ஃபார்மல் வே, கேஷுவலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது கேன் அப்படின்னு கேட்கலாம். பட் அதே மாதிரி நமக்கு என்ன ஒரு இன்னொரு டவுட் இருக்கும் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இந்த மாதிரி கேட்கவே மாட்டோமே. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்கு, கேன் ஐ ஹாவ் யுவர் பென் அப்படின்னு இருக்கு, நான் உன் பென்னை எடுத்துக்கிட்டுமா அப்படின்லாம் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கேட்க மாட்டோமே அப்படின்னு தான் நினைப்போம். ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு கிட்டலாம் நம்ம அப்படி கேட்கவே மாட்டோம், நம்மளாவே அவங்க பென்னை எடுத்து யூஸ் பண்ணிடுவோம் கேட்காம. பட் இங்கிலீஷ் பீப்புள் வந்து எல்லா விஷயத்துக்குமே இந்த மாதிரி ஒரு ஒரு ரெக்வெஸ்ட் மாதிரி தான் வந்து அவங்க அவங்களுடைய வே ஆஃப் டாக்கிங் வந்து அப்படிதான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் கற்றுக்குறோம் அப்படின்னா, நம்ம அவங்களுடைய கல்ச்சரையும் சேர்த்து தான் கற்றுக்கணும். இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் கல்ச்சர், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து ஒரு பொலைட் ஃபார்மில் கேட்குறது, ப்ளீஸ், தேங்க்யூ, எக்ஸ்கியூஸ் மீ, அதெல்லாம் வந்து ரொம்ப இங்கிலீஷ் பீப்புளோடைய அது அவங்களுடைய கல்ச்சர், அவங்க அப்படி தான் பேசுவாங்க. எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்கிறது, எக்ஸ்கியூஸ் மீ சொல்கிறதுலாம் அதே மாதிரி தான். அது எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட கேன் ஐ ஹாவ் யுவர் பென்னு சொல்லிட்டு, பட் அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கேஷுவல் வே தான், இது வந்து பொலைட் ஃபார்ம் கிடையாது. நமக்கு அதை பார்க்கும்போது ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு கேன் ஐ ஹாவ் யுவர் பென்னுலாம் நம்ம கேட்போமா அப்படின்னு தோணலாம். பட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு கேஷுவலான வே. நம்ம வந்து அந்த கேன் ஐ ஹாவ்ன்றது வந்து நம்மளுடைய சுப்பீரியர் பீப்புள்கிட்டையோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்டேயோ மரியாதையாக நம்ம கூப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட வந்து கேன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் சி கேன் ஐ ஹாவ் யுவர் பென்னு நம்ம ஃப்ரெண்டு கிட்டே கேட்குறது. நெக்ஸ்ட் இப்போ இதே இது, குட் ஐ ஹாவ் யுவர் பென் அப்படின்னு கேட்குறது நம்ம எங்கே போய் அப்படிலாம் கேட்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு பேங்க்குக்கு எங்கேயோ போயிருக்கோம், இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிருக்கிறோம், அங்கே வந்து நமக்கு பென் வேணும் அப்படின்னா பக்கத்தில் யாரோ தெரியாதவங்க யார்கிட்டயாவது போயிட்டு கொஞ்சம் உங்கள் பென் தெரியுங்களா அப்படின்னு கேட்போம்ல, அந்த டைமில் வந்து நம்ம குட் ஐ ஹாவ் யோ பென் அப்படி கேட்கலாம். அந்த டைமில் போய் கேன் ஐ ஹாவ் யோ பென்னுன்னு கேட்குறது வந்து அது அவ்வளோ தூரத்துக்கு சரியாக இருக்காது. குட் ஐ ஹாவ் யோ பென்ன்றது தான் வந்து ஒரு பொலைட் ஃபார்ம் ஆஃப் ஆஸ்கிங் சம்திங். அண்ட் இன்னொரு வந்து ரொம்ப அடிக்கடி நம்ம கேட்குறது, குட் ஐ ஸ்பீக் டு மிஸ்டர் சாம், ஐ மீன் ஏதாவது ஒரு ஆஃபீஸ்க்கு எங்கேயோ ஃபோன் பண்ணுறோம், இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு ஃபோன் பண்ணி யாரையாவது நம்ம ஃப்ரெண்டை கூப்பிடுறோம் அப்படின்னா, ஆப்போசிட் கார்னரில் ஃபோனை பேசுகிறவங்க யாருன்னே நமக்கு தெரியாது, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் யாராவது பேசியிருப்பாங்க, அவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து இவங்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு தமிழில் சொல்லும்போது நம்ம நீங்கள் வாங்கன்னு சொன்னாலே அது வந்து ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி ஆயிரும், ஒரு மரியாதையாக சொல்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கிலீஷில் சொல்லும்போது நமக்கு அந்த நீங்கள் நாங்கள் டிஃப்ரென்சியேஷன்லாம் கிடையாதுனால இந்த மாதிரி கேன் குட் அப்படிங்கிற டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. ஸோ குட் யூஸ் பண்ணோன்னா அது வந்து ஒரு பொலைட் வே ஆஃப் ஆஸ்கிங் சம்திங் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் குட் யூஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் அட்வைசபிள். கேன் யூஸ் பண்ணி பழகாமல் நம்ம எல்லாருக்கிட்டையுமே குட் யூஸ் பண்ணுறது வந்து இட் சவுண்ட்ஸ் குட், எல்லாருக்கிட்டையுமே நம்ம குட் யூஸ் பண்ணியே கேட்கலாம். அண்ட் எண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் வந்து நம்ம வந்து ப்ளீஸ் அப்படின்னு சேர்த்தும் பேசலாம். குட் ஐ ஹாவ் யுவர் பென் ப்ளீஸ், குட் ஐ ஸ்பீக் டு மிஸ்டர் சாம் ப்ளீஸ், குட் யூ எக்ஸ்பிளைன் திஸ் லெசன் ப்ளீஸ். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் நம்ம ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சேர்த்து பேசுகிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப பொலைட் ஃபார்மாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் இந்த ஐ இடத்துல குட் இடத்துல மே போடலாம்,
பட் மே போட்டோம் அப்படின்னா ஐ தான் வரும். மே யூ அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேட்க முடியாது. மேன்றது வந்து ரொம்ப ரொம்ப பொலைட் ஃபார்ம் ஆஃப் ஆஸ்கிங். இப்போ நம்ம ஸ்கூல்லலாம் மே ஐ கம் இன் அப்படிலாம் கேட்போம்ல, ஆஃபீஸில் பாஸோட ரூம்குள்ள போகிறதுக்கு மேனேஜர் ரூம்குள்ள மே ஐ கம் இன் அப்படின்ற. ஸோ மே ஐன்றது வந்து ரொம்ப ரொம்ப இதையும் விட இன்னும் கொஞ்சம் பொலைட் வே ஆஃப் ஆஸ்கிங் அப்போ வந்து. பட் மேக்கு அப்புறம் ஐ தான் வரும், மே யூன்ற மாதிரி இருக்காது. ஸோ மே ஐ ஹாவ் யூ பென் அப்படின்ற மாதிரி, மே ஐ கம் இன் அந்த மாதிரி தான் வந்து மேன்றது ரொம்ப பொலைட் ஃபார்ம்க்கு யூஸ் பண்ணலாம். பட் கேன் அண்ட் குட் பொறுத்த வரைக்கும் கேன் வந்து ரொம்ப கேஷுவல் வே ஆஃப் ஆஸ்கிங் அண்ட் குட் வந்து கொஞ்சம் ஒரு பொலைட் வே ஆஃப் ஆஸ்கிங். குட் யூ எக்ஸ்பிளைன் திஸ், குட் ஐ ஹாவ் யூ பென் அப்படின்றது கொஞ்சம் பொலைட் வே ஆஃப் ஆஸ்கிங். அண்ட் இன்னொரு விஷயம், எப்போ வந்து நம்ம கேன் குட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பாசிபிலிட்டி, அதாவது இப்படி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லை இருந்திருக்கலாம் அந்த மாதிரி பாசிபிலிட்டி பற்றி பேசுறதுக்கும் நம்ம வந்து கேன் அண்ட் குட் வந்து யூஸ் பண்ணுறோம். லுக் அட் தி எக்ஸாம்பிள்ஸ். இஃப் யூ ஸ்டடி வெல் யூ கேன் கெட் குட் மார்க்ஸ், நீ நல்லா படிச்சேன்னா உன்னால நல்ல மார்க் எடுக்க முடியும். நம்ம யாருக்காவது ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்கு வந்து நம்ம சொல்லுவோம், நீ மட்டும் நல்லா படிச்சுன்னா கண்டிப்பாக உன்னால் நல்ல மார்க் எடுக்க முடியும், இன்னும் நல்லா ட்ரை பண்ணு அப்படிலாம் சொல்கிறோம்ல. அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி, அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, நீ நல்லா படிச்சுன்னா நீ நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி பாசிபிலிட்டியை சொல்கிறதுக்கு நம்ம அதே மாதிரி கேன் அண்ட் குட் யூஸ் பண்ணுறோம். சி, இஃப் யூ ஸ்டடி வெல் யூ கேன் கெட் குட் மார்க்ஸ். இப்போ இது வந்து நம்ம ஃபியூச்சர், ஃபர்ஸ்ட்ல உள்ளது வந்து ஃபியூச்சர்ல சொல்றோம், அதாவது ப்ரெசன்ட் ஆர் ஃபியூச்சர் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். நீ இப்போ வந்து நல்லா படிச்சேனா நீ உன்னால எடுக்க முடியும், அதாவது ஜென்ரலான ஒரு பாசிபிலிட்டி, நீ படிச்சா நல்ல மார்க் எடுக்க முடியும் உன்னால அப்படின்னு ஒரு ஜென்ரல் பாசிபிலிட்டியை பத்தி பேசுறோம். அதே இது கூட்டி எப்போ எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா, இஃப் ஐ ஹேட் கான் ஏர்லியர் ஐ குட் ஹாவ் சீன் ஹிம், நான் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா போயிருந்தேன்னா அவனை வந்து பார்த்துருக்க முடியும், அதாவது பாஸ்ட்ல உள்ள ஒரு ஒரு பாசிபிள் சிச்சுவேஷன் அதை பத்தி நம்ம இப்ப சொல்றோம். இஃப் ஐ ஹேட் கான் ஏர்லியர் ஐ குட் ஹாவ் சீன் ஹிம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்க ஃப்ரெண்டு யாராச்சும் ஊருக்கு போறாங்க, ஸ்டேஷனுக்கு வந்து நீங்க போகலாம் பிளான் பண்ணிருக்கீங்க உங்களை பாக்குறதுக்கு, பட் கொஞ்சம் லேட்டா போயிட்டீங்க, ஸோ ட்ரெயின் போயிடுச்சு, உங்க ஃப்ரெண்டு உங்களால பார்க்க முடியல, அண்ட் வீட்டுக்கு வந்துட்டு இல்லை நெக்ஸ்ட் டே வந்து உங்க ஃப்ரெண்டு வேற யார்கிட்டயாவது நீங்க சொல்றீங்க, நான் கொஞ்சம் சீக்கிரமா போயிருந்தேன்னா அவன் நேற்று நான் கண்டிப்பாக பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அதுதான் வந்து இஃப் ஐ ஹேட் கான் ஏர்லியர் ஐ குட் ஹாவ் சீன் ஹிம். இப்போ நம்ம கேன் வச்சு யூஸ் பண்ணது வந்து இஃப் யூ ஸ்டடி வெல் யூ கேன் கெட் குட் மார்க்ஸ் அப்படின்றது வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம்லையும் ஜென்ரலாக பாசிபிள் சுச்சுவேஷனும் சொல்கிறோம், அண்ட் அட் த சேம் டைம் அதை ஃபியூச்சர்னு நம்ம எடுத்துக்கலாம், நீ இப்போ படிச்சுன்னா உன்னால் ஃபியூச்சரில் நல்ல மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் குட் வந்து நம்ம வந்து ஒரு பாஸ்ட் சுச்சுவேஷனில் உள்ள ஒரு பாசிபிலிட்டியை இப்போ சொல்கிறோம், நான் சீக்கிரம் போயிருந்தேன்னா அவனை பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். So that's all about can and could. And I hope you understand the lesson. Thank you for watching. Subscribe the channel for more updates and also click the bell icon so that you can get notification for my new videos and share this video with your friends. Thank you. Bye bye.